கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்வது போல, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஒரு வாழ்த்துதலோடு இந்த நாள் நாம் தியானிக்க போகிற பகுதியை நாம் தியானிக்கலாம். இப்பொழுது கூட நாம் கண்களை மூடி தேவ சமூகத்துல கர்த்தர் நம்மோட கூட பேசும்படியாக, அவர் என்ன நமக்காக ஒரு மன்னாவை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அதை பெற்றுக் கொள்ளும்படியாக தாகத்தோடு நம் தேவனுடைய சமூகத்துல தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் நீர் பேச வேண்டிய காரியத்தை எங்களோட கூட இன்றைக்கு நீர் பேசும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஏற்ற மன்னாவை இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தை இந்த நாளில் நீங்க கொடுங்கப்பா, நீங்களே ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய பிரசன்னம் எங்களை மூடும்படியாய் செபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவை நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவன் கொடுத்த ஒரு வார்த்தையை இந்த நாள்ல நான் உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். யாத்ராகமம் புஸ்தகம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். இந்த வசனத்தில் பார்ப்போம் ஆனால் அநேக காரியங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆனால் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற பகுதி என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேள். ஹலேலூயா, கர்த்தருடைய சத்தம் இன்றைக்கு நமக்கோடு கூட பேச போகிறது. ஹலேலூயா. தயவாய் நீங்கள் எல்லாம் நன்காக கவனிக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் பலவிதமான சத்தங்களை நாம் இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மொபைல் எடுத்தோம் என்றால் பலவிதமான சத்தங்கள், ஒரு சத்தங்கள் நம்மளுடைய சந்தோஷம் பண்ணும்படியாக மகிழ்ச்சி ஊட்டும்படியாக இருக்கும், இன்னொரு விதமான சத்தங்கள் நம்மளை துக்கப்படுத்தும்படியாக வேதனைப்படுத்தும்படியாக கண்ணீரை கொண்டு வரும்படியான சத்தங்கள் இருக்கும். இப்படி பலவிதமான சத்தங்களை ஒவ்வொரு நாளும் பல குரல்களில் நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். என்னை இதை தியானித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய வாலிப பிரயாசத்தில் நடந்த ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். தொலைபேசி மூலமா என தொடர்பு கொண்டார்கள். ஒரு சத்தம் எனக்கு கேட்டது, நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வைத்திருக்கிறோம், அது மிக குறைந்த விலையை நீங்க அந்த மதிப்பெண் கட்டிட்டு நீங்க இவ்வளவு விலை உயர்ந்த அந்த பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு சத்தம் எங்களுக்கு கேட்டது. வீட்டுல சொன்னோடனே வீட்டுல யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனா ஒரு அடம் பிடிச்சு எப்படியாவது அதை வாங்கி ஆகணும்னு சொல்லி நான் வாங்கி அதை பார்க்கும் போதே ஒரு அழகான ஒரு பேக்கிங்ல அழகாய் அது வந்திருந்தது. அதை பிரித்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா உள்ள அதுல ஒண்ணுமே இல்லை, வெறும் ஒரு அட்டை பாக்ஸ் வைத்து ஒரு ஏமாற்றினார்கள். இப்படி ஏமாற்றுகிற வஞ்சிக்கிற சத்தங்கள் இன்றைக்கு நம்முடைய உலகத்துல இருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேள் என்று இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட கூட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ சத்தங்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கலாம், இல்ல தற்காலிகமாக மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கலாம். நிரந்தரமான ஒரு வழியை நமக்கு தெரிவிக்கும்படியாக, நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சத்தம் நமக்கு ஒலிக்க வேண்டும். என் அன்பு சகோதரிகளே, இதை நன்கு அறிந்த சங்கீதக்காரர் தாவீது அழகாய் சங்கீதம் 29 முழுவதுமாக சொல்லியிருப்பார் அவருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்று. அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கேதுரு மரங்களை முறிக்கக்கூடிய வல்லமையான அவருடைய சத்தமாய் இருக்கிறது என்றும், அக்கினி ஜுவாலைகளை ரெண்டாக பிளக்கிறது என்றும், வனாந்திரத்தை அதிர பண்ணும் என்றும், பெண்மான்களை ஈனும்படியாக அவ்வளவு அழகாய் தாவீது ராஜா தேவனுடைய சத்தத்தை இவ்வளவாய் வர்ணிக்கிறார் அல்லவா. இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு அதிசயமான சத்தமாய் இருக்கும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். யோபு பக்தன் என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்ப்போம். ஆனால் யோபுவின் புஸ்தகம் 37:5 இப்படியாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய்
ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசினார் தரிசனங்கள் மூலமாய் பேசினார். ஏன் இந்த நாள்ல சொல்ல வேண்டும் என்று பார்க்கலாம், சோசியல் மீடியா மூலமாக அநேக பலவிதமான பிரயாசங்களை படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக பல காரியங்களை பல விதத்துல அவங்க வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு டிவில, மொபைல்ல, வாட்ஸ்அப்ல, சோசியல் மீடியாவில் என்று ஓபன் பண்ணி பார்க்கும் போதே தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் வெளிப்பட்டிருக்கு. இதன் மூலமாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கலாம். ஏன் இத்தனை காரியங்கள் இருந்தாலும் தேவனுடைய சத்தம் திட்டமும் தெளிவாக நம்மோட கூட நேரடியாக பேசுகிற அந்த அனுபவம் இல்லாமல் இருப்போம். இது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். இதெல்லாம் பேசினாலும் ஆண்டவரோட ஒரு நேரடியாக பேசக்கூடிய அந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் இன்றைக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இதுவரைக்கும் இல்லாதபடி ஒரு மேற்படிக்குள்ளாக நாம் செல்ல போகிறோம். ஆண்டவருடைய சத்தம் நேரடியாக அன்றைக்கு எப்படி சாமுவேலே என்று அழைக்கும் போது அவருக்கு சாமுவேலுக்கு தெரியல ஆண்டவர் தான் அழைக்கிறார் என்று, அப்படிதான் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நம்மை பேச சொல்லி ஆண்டவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா அந்த சத்தம் நமக்கு தொனிக்கல. அந்த சத்தம் தொனிச்சாலுமே ஆண்டவர் என்ன கூப்பிடல, வேற யாரோ என்ன செய்யறாங்கன்னு பல குழப்பங்களோட தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரிகளே, இந்த நாட்கள்ல கர்த்தருடைய சத்தம் நேரடியாக நம்மை தொனிக்கும்படியாக, அவரோட கூட பேசும்படியாக, அவரோட கூட உறவாடும்படியாக அப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்துக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த சத்தங்கள்லாம் கேட்காத படிக்கு நாம எப்படி இருக்கிறோம் என்று பார்ப்போமானால், சங்கீதத்தின் புஸ்தகம் 58:5 இப்படியாக சொல்லுகிறது, பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிக்கொடாத படிக்கு தன் காதை அடைக்கிற செவிற்று விரியனை போல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா! இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாத படிக்கு ஒரு செவிற்று விரியனை போல இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரிகளை, கர்த்தருடைய சமூகத்துல இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நாங்க நேரடியா கேட்கணும்ப்பா, நீர் எங்களோட கூட பேசுவதற்கு நாங்க என்ன தகுதி பெற வேண்டுமோ அந்த தகுதியை இந்த நாள்ல எங்களுக்கு தாங்க ராஜா. எல்லா குற்றங்கள், குறைகள், மீறுதல்களை மன்னித்து, எங்க பாவங்கள், எங்க அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உம்முடைய சத்த எங்க செவிகளுக்கு கேட்கணும் ஆண்டவரே. அப்படி தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வருகிற நாட்கள்ல கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக உங்களை குறித்து, உங்கள் குடும்பங்களை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் ஊழியர்களை குறித்து, என்னென்ன ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்று பல காரியங்களை வைத்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் நேரடியாக அவருடைய சத்தத்தை நாம் கேட்பதற்கு நம்ம செவிகள் அடைக்கப்படாத படிக்கு திறக்கும்படியாக இந்த நாள்ல நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என் அன்பு சகோதரிகளை, சரி இந்த நாள்ல கூட ஆண்டுடைய சத்தத்தை நான் கேட்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு பல கேள்விகளோடு இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அதுக்கு ஒரு 3 காரியங்களை, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியங்களை உங்க மத்தியில நான் வைக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் புஸ்தகம் 24:12. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்துக்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். ஹல்லேலூயா! இந்த வேத வசனத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்றார், மோசேயோட கூட ஆண்டவர் பேசுறார், நீ சீனாய் மலையில ஏறி வா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் ஏற்படுத்தி வைத்துக்கிற கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களையும் உன்னிடத்தில் நான் கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் திட்டமாய் பேசினார். இதுல இருந்து நாம் பார்க்க வேண்டியது, அவர் அதே இடத்துல இருந்து பேசியிருக்கலாம், அவங்க இருக்கிற இடத்துலயே அவர் சொல்லியிருக்கலாம், நான் ஆண்டவர் பேசுறேன்னு சொல்லி பேசியிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நீ மலையின் மேல் ஏறி வா, நீ தனித்து வா, ஏன்னா நீ இருக்கிற இடங்களில பலவிதமான சத்தங்கள், இன்றைக்கு நாம் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், குடும்ப பிரச்சனைகளோ பல, எல்லாரும் நம்மளை கீழே தள்ளும்படியாக எதிர்மறையான சொற்கள் நிமித்தமாக பல குழப்பங்களை கொண்டு வருகிற காரியங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், நீ மலையின் மேல் ஏறி வா,
தனித்து நிற்கும்போது நான் இந்த காரியத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்துல தனித்து வந்து எல்லா பிரச்சனைகள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்து ஒரு பிரச்சனைகள் சரீர பாடுகள் குடும்ப பிரச்சனைகள் பிள்ளைகளை குறித்து கணவரை குறித்து குடும்பங்களை குறித்து இல்ல வியாபாரங்களை குறித்து தரித்திர நிலனமான பொருளாதார தடைகளை குறித்து யார் எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கோ நீ பிரச்சனைகளை கண்டு நீ சூழ்ந்து கொண்டிருந்தா என்னுடைய சத்தம் உனக்கு கேட்காது. ஏன்னா நீ அந்த பிரச்சனைகளுடைய சத்தத்தை தான் அதிகமா கேட்டுட்டு இருக்க. நீ தனித்து வா, நீ தனித்து வரும்பொழுது நான் உனக்கு செய்ய காரியங்களை நான் செய்வேன் என்று ஆண்டவர் மோசேயோடு கூட பேசினார். என் அன்பு சகோதரிகளை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தாகத்தோட தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்க வேண்டும் என்றால் தனித்து அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்துல நாம் காத்திருக்கும் போது அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவர் தனித்து வந்தார். ஆண்டவர் தான் சொன்னார், மலையின் மேல நீ ஏறி வா, நான் உனக்கு கொடுப்பேன் என்று. ஆனா உடனே கொடுத்தாரா? அந்த 24 அதிகாரத்திலேயே 16 வசனத்தை படிப்போமானால், கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது, மேகம் 6 அதை மூடி இருந்தது, 7 அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சொன்னார் மோசே மேல வர சொல்லி. உடனே அவரோட பேசினாரா? இல்ல, 6 காத்திருந்தார். 7 மாத்திரம்தான் தேவனுடைய சத்தம் அவருக்கு ஒலித்தது. இன்றைக்கு நாம் எல்லாருமே, நான் எத்தனையோ நான் ஜெபிக்கிறேன், ஒரு பதில் கிடைக்கவே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்துலதான் நான் தனித்து இருக்கிறேன், எனக்கு ஒரு பதில் கிடைக்கல. பல கேள்விகளோட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய சத்தம் ஒலித்திருந்தாலும் 6 பிறகு 7 தான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுத்தார். என் அன்பு சகோதரிகளை, ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் ஒரு பக்கம் உதறிவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நாடி தேடணும். எந்த சத்தம் வந்து நம்மளை அதிகமாய் நெருக்குதுன்னா குடும்ப பிரச்சனைகள், பல காரியங்கள் இருக்கும். அப்ப அந்த பிரச்சனைகள் காலங்கள் நெருங்குவதற்கு முன்பாக அதிகாலையில் தனித்து போய் நம் தேவனுடைய சமூகத்துல நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய மெல்லிய சத்தம் நமக்கு ஒலிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீண்ட நாள் பிரச்சனைகள், நீண்ட நாளாய் நீங்கள் பலவிதமான காரியங்களுக்கு குழம்பிக் கொண்டிருக்கலாம். இதை நான் செயல்படுத்தலாமா, என் பிள்ளைக்கு இந்த திருமண காரியத்தை வாய்க்க செய்யலாமா என்று பல காரியங்கள் குழம்பிருக்கலாம். எல்லா காரியத்துக்குமே உங்களுடைய கேள்விகளுக்கு தேவனுடைய சத்தம் நேரடியாக ஒலிக்கும்படியாக மோசேவை போல தனித்து போய் நீங்கள் காத்திருக்கும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். 2 பார்க்கிறோம், வெளிப்படுத்தல விசேஷம் 1:10. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. அன்பின் சீஷனாகிய யோவான் இதை அழகாய் சொல்லுகிறார். நான் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக ஆகும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லும் பொழுது 3 விதமான ஆவிகள் இருக்கிறது. மனித ஆவி, பரிசுத்தாவி, அசுத்தாவி. இந்த 3 நாம் எதோடு அதிகமாய் இசைந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் இந்த நாளில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் அன்பு சகோதரிகளை, பல விதத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்மோட கூட பேசி கொண்டிருப்பார். ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரா, நாம் சுயமாக யோசிக்கிறோமா என்று பல கேள்விகளை கொண்டு வருகிறது அசுத்த ஆவியின்கிறே. ஏனென்றால் ஆவியானோருடைய இசைந்து நாம் செயல்படும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்டு விடுவோம் என்று எதிர்மறை சக்திகள் நமக்கு விரோதமாய் பல விதத்துல கிரியை செய்யலாம். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் எப்பொழுதும் ஏதோ ஒரு கால சூழ்நிலைகள் இல்லாதபடிக்கு எந்நேரமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள் நாம் நிரம்பி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் நமக்கு தொனித்துக் கொண்டே இருக்கும். இதுதான் வழி, நீ நடக்க வேண்டிய வழி இதுதான், நான் உனக்கு போதித்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், வலது புறம் இடது புறம் சாயாத படிக்கு நான் வைத்திருக்கிற அந்த செம்மையான பாதை நீ நடக்க வேண்டும் என்று நம்மை குறித்து திட்டமும் தெளிவுமாக ஆவிக்குள்ளாக நாம் நிரம்பி இருக்கும் பொழுது ஆவியானுடைய சத்தம் நமக்கு நடத்தி கொண்டிருக்கும். ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படியாக செயல்படும் போது கர்த்தர் எப்படியாக உயர்த்தினார் என்பதை குறித்து ஆதியாகமம் புஸ்தகம் 41 அதிகாரத்தில் பார்ப்போமானால், பார்வோன் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்தை கண்ட உடனே அவருக்குள்ளாக ஒரு கலக்கம், ஒரு பயம் உண்டாயிற்று. ஆனால் அந்த சொப்பனத்துக்கு பதில் கொடுக்கும்படியாக அர்த்தத்தை சொல்லும்படியாக யாருமே இல்லை. அப்போ அந்த இடத்துல இருந்த பானபாத்திரக்கார தலைவர் சொல்லுகிறார், நானும் இப்படி ஒரு சொப்பனத்தை கண்டேன்,
எனக்கு பதில் கொடுக்கும்படியாக எனக்கு அந்த அர்த்தத்தை சொல்லும்படியாக எபிரேயினுடைய மகன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி யோசேப்பை அறிமுகப்படுத்தி யோசேப்பை ராஜாவினிடத்தில் கொண்டு செல்கிறார்கள். அப்ப ராஜா சொல்லுகிறார், என்னுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்படியாக உனக்கு திறமை உள்ளது என்பதை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது யோசேப்பு சொல்லுகிறார், அதற்கு நான் அல்ல என் தேவன்தான் உமக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி தேவனை முன்பாக வைத்து அவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். அந்த சொப்பனங்களை ராஜா சொல்லும் பொழுது அதற்கு அழகாக தேவனுடைய உதவியோடு அவர் அழகாய் அந்த அர்த்தங்களை சொல்லி எகிப்து தேசத்துல வரப்போகிற பஞ்சங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நீங்க முன்பாக எப்படியாக ஆயத்தம் பண்ண வேண்டும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்திருக்கிறார் என்று குறித்து யோசேப்பு சொன்னார். ஆனால் பார்வோன் ராஜா என்ன சொன்னார் என்று பார்ப்போம். ஆனால் ஒரு சிறைச்சாலை கைதியாக கொண்டு போன யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 41:38 39 அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவனும் இல்லை. ஹல்லேலூயா. பார்வோன் ஒரு அடிமையா கொண்டு போகப்பட்டவரை பார்த்து சொல்றார், தேவ ஆவியை பெற்ற மனுஷன் உண்மை போல ஒருவரும் இல்லை. நான் நினைக்கிற சிறைச்சாலையில் அவரை கொண்டு போய் வைத்திருந்தா கூட ஆவிக்குள்ளாக நிரம்பி அவர் எப்பொழுதுமே தேவனோட கூட அந்த உறவுல அவர் நிலைத்திருந்திருப்பார். அதனாலதான் யாராலையும் சொல்ல முடியாத அந்த சொப்பனத்தின் மறைவுகளை ஆண்டவர் யோசேப்புக்கு வெளிப்படுத்திருக்கிறார். என் அன்பு சகோதரிகளை, இந்த நாள்ல கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவிக்குள்ளாக அவர் வந்து நல்ல மகிழ்ச்சியா ஒரு அரண்மனையில ஒரு ராஜாவா இல்ல யோசேப்பு அடிமைப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில ஒரு இருட்டு அறையில பல விதமான சோதனைகள் பாடுகள் மத்தியில தான் வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆனா அந்த மத்தியிலையும் தேவனை தேடுகிறது நிமித்தமாக அவர் ஆவிக்குள்ளாக நிரப்பப்பட்டு யாருக்கும் இல்லாத அந்த ஒரு ஞானம் அந்த விவேகம் அந்த ஆவின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றிருக்கிறார். இன்றைக்கு நாம பல பிரச்சனைகளை குறித்து தான் பேசிட்டு இருக்கோம், இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அது பண்ணல. ஆனா நாம் யோசேப்பை போல பல பாடுகள் மத்தியில ஆவிக்குள்ளாக நாம் நிரம்பும் பொழுது தேவ சத்தத்தை நாம் கேட்க முடியும். இதற்கு எல்லா அர்த்தத்தில அவராய் சுயமா யோசிப்பாரா? நிச்சயமா இருக்காது. தேவனுடைய சத்தம் அவருக்கு ஒழித்து கொண்டே இருந்திருக்கும், அதனுடைய அர்த்தத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். அதை சொன்னது நிமித்தமாய் தான் அந்த இடத்துல அவர் ஒரு விசேஷித்தவராய் பெற்றது மாத்திரமல்ல, அநேகருக்கு அவர் அதிகாரியாய் அந்த இடத்துக்கு அவர் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு வரணும், உங்களுக்கும் அந்த இடத்துல ஒரு ஞானம் விவேகம் அந்த இடத்துல உங்களை தனித்து காமிக்க வேண்டும் என்று பார்ப்போமானால் தேவனுடைய சத்தம் உங்களுக்கு செவிகளுக்கு கேட்க வேண்டும். என் அன்பு சகோதரிகளை, 3 பார்க்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 28:1 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவ சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் தேவனுடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டுமாம். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட நான் வாட்ஸ்அப்ல ஒரு நிகழ்வை பார்த்து கொண்டிருந்தேன். பரலோகத்துக்கு போறதுக்காக டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒரு ஷார்ட் பிலிமாக எடுத்திருந்தாங்க. அது மிகவும் பிரயோஜனமா இருந்திருக்கும் அநேகருக்கு. அது லைன்ல கியூல நிக்கிறாங்க அநேக சகோதர சகோதரிகள் நிக்கிறாங்க, உள்ள ஏஞ்சல் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, செலக்ட் பண்றாங்க டிக்கெட் கொடுக்கறதுக்கு. எல்லாருமே நல்ல வல்லமையா ஊழியம் செய்கிறார்கள். அவங்க போய் அவங்களை தங்களை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நான் உபவாசித்து வாரத்துல 3 உபவாசித்து ஜெபம் பண்ணேன், ஆனாலும் நீ ரிஜெக்ட். ஏன் ரிஜெக்ட்? நான் இன்னும் பாவத்துல இருந்து வரல. இன்னொருத்தர் போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை குறித்து அவங்க மேன்மையை குறித்து நான் தசம பாகங்களையும் காணிக்கையும் அதிகமாய் சபையில கொடுத்த முதல் ஆள் நான் தான். உனக்குள்ள அந்த பெருமை இருக்கு, நீயும் ரிஜெக்ட் ஆயிட்டேன். இப்படி எல்லா காரியங்களுக்கும் ரிஜெக்ட் ஆகும்படியாக அந்த நிகழ்ச்சியை போட்டிருந்தாங்க. ஆனா ஒருவர் மாத்திரம் தேவனுடைய சமூகத்துல ஒருத்தனை தாழ்த்தி அவர் தேவனோட கூட அவர் சஞ்சரிக்கும் பொழுது அவர் அந்த நாள்ல பரலோகத்துக்கு போற காரியத்துல அவர் செலக்ட் ஆனார். இந்த நிகழ்ச்சி ரொம்பவும் அருமையாக இருந்தது. பரலோகத்துக்கு போக வேண்டிய வழிகளுக்கு உரிய காரியங்கள் தான் தேவனுடைய கட்டளைகளும் கற்பனைகளும். அவர் நமக்கு அழகாய் 10 கட்டளை கொடுத்து ரத்திர சுருக்கமாக புதிய ஏற்பாட்டுல சொல்லும் பொழுது 2 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதை நாம் பின்பற்றி வாழும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நம்மளால் நிச்சயமாய் வாழ முடியும். தேவனுடைய
கட்டளைகளை நாம் சார்ந்து வாழ வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று பார்த்தால் நீதிமொழிகளின் புத்தகம் 4:3 உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேக காரியங்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனிடத்துல நாம் பெற்றுக்கொள்ளாத படிக்கு நம்முடைய சுய ஞானத்தினால சுய பலத்தினால தான் நாம் அநேக காரியங்களை செய்து ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாத படிக்கு பல தடைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நான் ஜெபித்தனே, நான் நல்லதா, நான் ஜெபித்துதான இந்த தொழிலை தொடங்கினேன், ஏன் இந்த தொழில ஒரு வளர்ச்சி வரல, முன்னேற்றமே அடையணும், எது தொடங்கினாலும் எங்களுக்கு ஒரு தோல்வி இருக்கேன். பல பேர் பல கேள்விகளோட இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அதுல ஆண்டவருடைய சித்தம் இருக்கிறதா என்பதை நீங்க அறிந்தீங்களா? நீங்க சுயமாய் யோசித்தீங்களா? இல்ல ஆண்டவர் தான் உங்களுக்கு உங்களுக்கு அதை வெளிப்படுத்தினாரா என்பதை குறித்து நீங்கள் ஆராய வேண்டும். என் அன்பு சகோதரிகளே, எந்த ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து நாம் எந்த ஒரு காரியத்தை வைக்கும் பொழுது ஆண்டவர் காட்டுகிற வழி ஆண்டவருடைய சத்தத்தின்படி நாம் கீழ்ப்படியும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு நாளும் நம் சுய புத்தியின் மாதிரி சாயாத படிக்கு ஆண்டவரை சார்ந்து வாழணும். நீதிமணிகளின் புஸ்தகம் 4:5 எப்படியாக சொல்லுகிறது, நீ ஞானி என்று எண்ணாதே. ஹல்லேலூயா. நான் வேலை செய்த இடத்துல ஒரு சகோதரர் இருப்பார். அவர் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு மட்டும்தான் ஞானம் இருக்கு, மற்றவங்க எல்லாருமே முட்டாள்ன்றது அவருடைய பேச்சு, அவருடைய கிரியைகள் செயல்கள் இருக்கும். ஏன் முதலாளியே ஒரு முட்டாள்ன்றதான் அவர் காண்பிப்பார். அவருக்காக நான் வருத்தப்படுகிறேன். இன்றைக்கு அப்படிதான் அநேகருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் ஞானத்தினாலும் சுய புத்தினாலும் நம்ம தான் ஞானவான்கள் என்று இருக்கிறோம். ஆனா தேவனுடைய ஞானம் மட்டும்தான் நம்மளை வழிநடத்த முடியும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரிகளை, இதுவரைக்கும் நம்ம எப்படின்னா வாழ்ந்திருக்கலாம், சுயமா யோசிச்சு ஆண்டவர்தான் பேசுறாருன்ட்டு நமக்கு நாமே திருப்தி அடைந்து கொண்டு செயல்பட்டிருக்கலாம். அதனால நம் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாத படிக்கு அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நாம் பின்பற்ற முடியாத படிக்கு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரிகளை, இந்த நாளில் கூட ஆண்டுடைய கட்டளைகளை நாம் பின்பற்றி வாழும்போது அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. மேன்மை இல்லாத படிக்கு எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட நிலையில அவமானப்படுத்தப்பட்ட நிலையில குடும்பங்கள்ல திருச்சபையில நீங்க இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு நீங்க உண்மையா இருக்கும் பொழுது எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்க வேதனைப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே உங்களுக்குள்ளாக ஒரு இருதயத்தை ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. கர்த்தருக்குள்ளாக நாம் எப்பொழுதும் அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது இழந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் ரெட்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறவரா இருக்கிறார். அதே கண்கள் பார்ப்போம், இவங்க இப்படித்தானே தாழ்த்தப்பட்ட நிலையில இருந்தாங்க, இப்படி அவமானப்பட்ட நிலையில இருந்தாங்க, என்னுடைய வாழ்க்கை எப்படி உழுந்தது என்றால் கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய சத்தம் நம்மோட கூட பேசும் பொழுது நமக்கு ஒரு உயர்வை கொடுக்குமாம். ஆதியாகம புஸ்தகம் 22 பார்ப்போமானால் ஆபிரகாம் கூட ஆண்டவர் பேசுகிறார். அவருக்கு காலதாமதம் ஆயிட்டு நல்ல ஒரு புத்திரனை கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த புத்திரனோடு இருக்கும்போது ஆண்டவர் பேசுறார், ஒரு மலைக்கு வாப்பாடி பிள்ளையை கூட்டிட்டு பலி கொடுக்கும்படியாக அந்த இடத்துக்கு வா. நம்மளா இருந்தோம்னா பல கேள்விகள் கேட்டிருப்போம். ஏன்னா சரீரம் செத்து போன நிலையில ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான மகனை கொடுத்திருந்தார். நமக்கு இப்படி ஆண்டவர் பலி கொடுக்கிறாரு எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. ஆண்டவருடைய கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவரும் அந்த மலைக்கு அந்த மகனை கூட்டிட்டு போற மகன் பல கேள்விகளை கேட்கிறான், எங்கப்பா போறோம், பலி கொடுக்க போறோம், ஆடு எங்க, ஆண்டவர் அங்க ஆடு அங்க இருக்கும் அப்படின்ட்டு அவரும் அந்த மகனுக்காக ஏற்ற பதில்களை சொல்லி எல்லாவற்றையும் சரி செய்து வைக்கும் போது தனித்து வந்தாச்சு. ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சாச்சு. மகனை தூக்கி அந்த இடத்துல வைக்கவும் வைக்காச்சு. அந்த இடத்துல தேவனுடைய சத்தம் ஒலிக்கிறது, ஆபிரகாமே உன் கையை போடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டுடைய சத்தம் நமக்கு திட்டமாய் ஒலிக்கிறதா இருக்கிறது. அந்த இடத்துல அதற்கு பதிலாக ஒரு ஆட்டையும் அந்த மலையின் மேல் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அது மாத்திரம் இல்லாத படிக்கை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல சகல ஜனங்களை பார்க்கலும் ஆஸ்வதிக்கப்பட்டது போல அதே ஆபிரகாம் அநேகருக்கு ஒரு விசுவாசிகளின் தகப்பனாகவும் அவர் உயர்த்தப்பட்டார். என் அன்பு சகோதரிகளே,
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவருடைய கட்டளைகளுக்கும் நியாய பிரமாணங்களுக்கும் எல்லாவற்றையும் நமக்கு கர்த்தர் கரத்துல கொடுத்திருக்கிறார். இதன்படியாக நாம் வாழ்ந்து செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வையும் மேன்மையும் கொடுக்கிறது மாத்திரமல்ல அவருடைய சத்தம் நமக்கு ஒலிக்கிறதா இருக்கும். ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்கும் ஒரு அடையாளம் உண்டு. தாவீதுக்கு இருதயத்துக்கு ஏற்ற மகன் யோவான் அன்பின் சீஷன், அதே போல ஆபிரகாம் சொல்லாம் விசுவாசிகளின் தகப்பன், எலியாவுக்கு ஒரு பேர் உண்டு, தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர் என்று. ஹல்லேலூயா. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19:11-12. அப்பொழுது கர்த்தர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார், கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர் என்று பெயர் பெற்றிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு ஒலித்துக் கொண்டிருக்கும் போது அவர் வெளியில வரல. முதல்ல கண்மலையை பிளக்கக்கூடிய ஒரு பெருங்காற்று வந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அதிலும் கர்த்தர் இல்லை. காற்றுக்கு பின்பாக பூமி அதிர்ச்சி வந்தது, பூமி அதிர்ச்சி, அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின்பாக அக்கினி வந்தது, அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை. மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை விதமான சத்தங்களை நாம் கேட்டிருந்தாலும் கர்த்தருடைய மெல்லிய சத்தத்துக்காக நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோட கூட பேச அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஒரு சத்தம் அவர் நமக்கு கொடுப்பார், நாம் திரும்பி அந்த பதில் கொடுக்கிற வரைக்கும் அடுத்த வார்த்தை அவர் பேசவே மாட்டார். ஏனென்று பார்க்குமானால் அப்போஸ்தலர் புஸ்தகத்துல பவுலை கூப்பிடுறார், பவுலே பவுலே என்று அந்த வெளிச்சம் வரும்போது அவர் கீழே விழுகிறார். கீழே விழுந்தோடனே அவர் சொல்லியிருக்கலாம், நான் கீழே விழுந்தேன், யார் என்ன தள்ளினீங்க, யார் என்ன பண்ணீங்கன்னு அந்த வார்த்தை கேட்கல. என்னை தள்ளினது யார், நீ யார் என்று சொல்லும்போது நீ நிந்திக்கிற இயேசு கிறிஸ்து என்று அந்த இடத்துல சொல்லுகிறார். அடுத்த வார்த்தையை பேசுறதால் நம்முடைய திரும்பி ஒரு ரிப்ளை கொடுக்கணுமா? ஹல்லேலூயா. இதுவரைக்கும் தேவனுடைய சத்தத்துக்கு கேட்க முடியாதபடிக்கு, அவருடைய வார்த்தைக்கு நாம் திரும்பி ஒரு ரிப்ளை கொடுக்க முடியாதபடிக்கு முடங்கி கிடந்தோம். ஆனால் இந்த நாள்ல தேவன் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விசேஷ அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை பெற்றுக்கொண்டா நீங்க ஆயத்தமா இருக்கீங்க. அழகாய் நமக்கு ஒரு மூன்று வழிகளை சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த மெல்லிய சத்தம் நம்முடைய காதுகளுக்கு கேட்க வேண்டும் என்றால் தனித்து வந்து காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம மலையில ஏறி காத்திருக்கணுமா என்று நீங்க அநேகர் கேட்கிற கேள்விகளாக இருக்கலாம். அப்படி இல்லை, நம் பிரச்சனைகளை எல்லாவற்றும் விலகிவிட்டு தேவனும் நாமும் என்று நாம் தனித்து இருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் நமக்கு துணிக்கிறதா இருக்கும். இரண்டாவது பார்த்தோம், ஆவிக்குள்ளாக, பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் நிறம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் நமக்கு துணிக்கிறதா இருக்கிறது. மூன்றாவது பார்த்தோம், அவருடைய கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கை கொண்டு நம்முடைய சுய புத்தியின்படி சாயாத படிக்கு, தன்னை ஞானி என்று பெருமையாக பேசிக்கொண்டிருந்த படிக்கு, கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் வாழும் பொழுது கர்த்தருடைய சத்தம் நமக்கு ஒலிக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த மூன்று காரியங்களை நாம் பின்பற்றி தேவனுடைய சத்தத்தை கேட்டு, அன்றைக்கு மோசேவோட கூட பேசினவர், ஆபிரகாமோட கூட பேசினவர் நம்மோட கூட பேசும்படியாக இந்த நாளில் நாம் தலைகளை தாழ்த்தி செபிக்க போகிறோம். ஸ்தோத்திரைக்கிறோம் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரைக்கிறோம். அப்பா, உம்முடைய சத்தம் எத்தனை வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது என்பதை குறித்து தாவீது ராஜா சொல்வதை போல அந்த மகத்துவம் உள்ள வல்லமை உள்ள சத்தத்தை நாங்கள் கேட்க முடியாதபடிக்கு எங்களுடைய காதுகள் எங்கெல்லாம் தகப்பன செவிட்டு விரியனை போல இருக்கிறீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த நாள்ல என்னோட செவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரின் மீதும் உம்முடைய உயிர் திறந்த வல்லமை இறங்கட்டும் அப்பா. அடைக்கப்பட்ட செவிகள் திறக்கப்படட்டும், உம்முடைய சத்தத்தை கேட்க முடியாத படிக்கு அப்பா, அறிய முடியாத படிக்கு தகப்பன எங்கெல்லாம் தங்கி கிடக்கிறார்களோ கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதே ராஜா ஒவ்வொருவரையும் நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா. நீ ஒவ்வொருடைய தனிப்பட்ட விதத்துல பேசுங்கப்பா, இதுதான் வழி என்று சொல்லுங்கப்பா. எந்த விதத்திலும் அவங்களுடைய வழிகள் தவறி போகாத படிக்கு, சத்ருவின் ராஜ்யங்கள் இருளின் ராஜ்யங்கள் அவங்க வழியை அப்பா திருப்பி கொண்டு போகாத படிக்கு, உங்களுடைய வெளிச்சத்துல நடக்கும்படியாக உங்களுடைய சத்தத்தோடு உங்களுடைய பேசிக்கொண்டிருக்க
आशीर्वाद आशीर्वदिपार।